வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஆன்மீக தகவல், இன்றைய தகவலில் தீபம் ஏற்றுவது எப்படி, எந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும், எதை கொண்டு தீபம் ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். அதற்கு முன் சின்மயா நகர் ஸ்ரீ செல்வ கணபதி கோவிலில் பௌர்ணமி பூஜை வெகு சிறப்பாக நடந்தது. அன்னதானங்களும் வெகு சிறப்பாகவே நடைபெற்றது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தீபம், வீட்டில் தீபம் போடுறது, எத்தனை முக தீபம் போடணும், தீபம் ஏற்றுவதனால் என்ன பலன் என்பதை தான் பார்க்க போகிறோம். வீட்டில் தீபம் ஏற்றினால் வாழ்க்கை வளம் பெறும். இறைவனுக்கு நாம் ஒளி கொடுப்பதனால் நம் வாழ்க்கையில் ஒளி கிடைக்கும். தீபம் வந்து காலையும் மாலையும் இரண்டு வேளை ஏற்றுவது சிறப்பு. காலையில் பார்த்தீங்கன்னா சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றுவதும், மாலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-5.5 மணிக்குள்ளே விளக்கு ஏற்றுவதும் சிறப்பாக கருதப்படுகிறது. பழங்காலத்தில் வந்து 5 மணிக்கே விளக்கு போட்டுருவாங்களாம். கிராமப்புறங்களில் வந்து அந்த வழிமுறை இருக்குது. அதாவது விடிய காலையில் வந்து ஒரு 5 மணிக்கே தீபம் ஏற்றுவது, இல்லை 4 மணிக்கு கூட தீபம் ஏற்றுவது, மாலையில் வந்து ஒரு 5 மணிக்கே தீபம் ஏற்றிடுவாங்க. இது வந்து இன்னுமே வந்து கிராமப்புறங்களில் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். விளக்கையை ஏற்றுவதனால் நம்ம வீட்டில் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நெகட்டிவானது வந்து அந்த ஒளிப்பட்டு விலகும் என்று சொல்லப்படுகிறது. தீய சக்திகளை விளக்கும், இருள் விலகும். விளக்கில் வந்து ஏற்றுவதால் கண் தோஷம், கண் திஷ்டி தோஷங்கள் விலகும். அதிலிருந்து பாதிப்புகள் வந்து நம்மக்கிட்ட ரொம்பவே வராது. தினமும் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு. எப்பவுமே நம்ம வீட்டில் வந்து கடவுள் இறைவன் நிறைய படங்கள் வச்சுருப்போம். எப்பவுமே அவங்களுக்கு ஒளி கொடுப்பது வந்து ரொம்பவே நல்ல விஷயங்க. குடும்பத்தில் சுபிஷம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. செல்வ வளம் பெருக்கும். ஓம் ஒளிர் வளர் விளக்கே என்ற திருமந்திரத்தை சொல்லிட்டு நம்ம விளக்கை ஏற்ற வேண்டும். விளக்கை நம்ம குளிர்விக்கும் சமயம் ஓம் சாந்த சுரபினியே நமஹ என்ற மந்திரத்தை சொல்லி நாம் குளிர்விக்க வேண்டும். குளிர்விக்க பூக்களை வைத்து குளிர்விப்பது ரொம்பவே சிறப்பாக சொல்லப்படுகின்றது. பூ வந்து எப்பவுமே நமக்கு கிடைக்கும் நேரங்களில் சுவாமி படங்களுக்கு போடணும். எப்பவுமே வெள்ளிக்கிழமை வந்து கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை பூ போடணும். செவ்வாய்க்கிழமை பூ போடுறதும் சிறப்பாக சொல்லப்படுகிறது. விளக்கில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கும்போது அவங்க முகம் பார்த்து வாங்குங்க. நல்ல எடுப்பான், நல்லா தெரியணும் முகம். அம்மன் வந்து அந்த விளக்கில் நல்லா தெரிகிற மாதிரி பார்த்து வாங்குங்க. சில விளக்கில் வந்து முகம் வந்து சரியாக தெரியாது. அந்த மாதிரி விளக்குகளை வாங்குவதை தவிர்த்துருங்க. விளக்கு வந்து காமாட்சி அம்மன் விளக்கு, அஷ்டலட்சுமி விளக்கு ஏற்றுவது சிறப்பு. 5 முகம் குத்து விளக்கு நல்ல நாட்களில் ஏற்றுவது, இல்லை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. முகம், 1 முகம் தீபம் ஏற்றுனா என்ன பலன், மன சஞ்சலங்கள் நமக்கு நீங்கும், புகழ் வந்து உண்டாகும். 2 முகம் தீபம் ஏற்றுவதால் குடும்ப ஒற்றுமை நிலைக்கும். எப்பவுமே வீடுகளில் வந்து 2 தீபம் ஏற்றுவாங்க, 1 முகம் தீபம் ஏற்ற மாட்டாங்க. அந்த மாதிரி 2 முகம் வந்து குடும்ப ஒற்றுமைக்காக ஏற்றுவது. 3 முக தீபம் ஏற்றுவது முன்வினை தோஷங்கள் நீங்கும், புத்திரங்களால் மேன்மை உண்டாகும். 4 முக தீபம் வீடு வாகன வசதி அமையும். விவசாயங்களுக்கு அவங்களுக்கு வந்து விவசாயம் செழிப்பது, கால்நடை இதெல்லாம் வந்து விருத்தி ஆகும். 5 முக தீபம் அனைத்து செல்வங்களும் கெட்டும். தீபத்தில் எண்ணெய் மாதிரி எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுவது சிறப்பு. நெய் தீபம் ஏற்றுவது லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும். நல்லெண்ணெய் ஊற்றி நம் தீபம் ஏற்றினால் கிரக தோஷங்கள் நீங்கும், பீடை அவை எல்லாம் நீங்கும். விளக்கெண்ணெய் தீபம் வந்து கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நீடிக்கும். இழுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றுவதால் துன்பம் நீங்கும், தன தானியங்கள் பெருகும்.
தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் தீபம் வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமானது. விநாயகரோட அருள் வந்து கிடைக்கும். புங்க எண்ணெய் சர்ப்பதோஷம் திருமண தடை நீங்கும். எண்ணெய் தீபத்தில் திரி போட்டு ஏற்றுறது. பஞ்சி திரியில் தீபம் ஏற்றினால் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். தாமரை தண்டு இருக்கு இல்லைங்களா, அதில் கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றினால் முன்வினை பாவங்கள் விலகும். வாழைத்தண்டு நாத்திரி, வாழைத்தண்டுலேருந்து அந்த நார்லேருந்து திரி தயாரிப்பாங்க, அந்த திரி நீங்கள் ஏற்றினால் குழந்தை செல்வம் உண்டாகும், குடும்ப சாபம் வந்து நீங்கும். வெள்ளை எருக்கு இலையில் திரி ப அந்த வெள்ளை எருக்கில் இலையின் பட்டை இருக்கு இல்லைங்களா நரம்பு, அதில் வந்து திரி செய்து அதில் தீபம் ஏற்றினால் சொத்துக்கள் செல்வ வளம் சேரும். மஞ்சள் துணியில் தீபம் ஏற்றினால் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை அம்பிகையின் அருளும் கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகளும் நீங்கும். தீபம் சிலர் வந்து காலையில் விளக்கு ஏற்றிடுவாங்க, மாலையில் விளக்கு ஏற்றுற பழக்கம் நிறைய வீட்டில் இருக்குது. அந்த மாதிரி செய்யாதீங்க. இரண்டு வேளையும் விளக்கு ஏற்றி இறைவனுக்கு ஒளி கொடுப்பது நம் வாழ்க்கையில் எப்போவுமே வெளிச்சத்தை கொடுப்பாங்க. அதை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. விளக்கு ஏற்றி தூபம் காண்பித்தால் மங்களகரமான நிகழ்வுகள் வந்து கண்டிப்பாக நடக்கும். தீபங்கள் எந்த முகம் ஏற்றினால் சிறப்பு? கிழக்கு நோற்றி நோக்கி, கிழக்கு நோக்கி ஏற்றுவது, வடக்கு நோக்கி ஏற்றுவது சிறப்பு. கிழக்கு வந்து இறையருள், வடக்கு வந்து குபேரன் அருள் கிடைக்கும். அதுபோல் மேற்கில் கூட ஏற்றலாம், ஆனால் தெற்கு நோக்கி திசை நோக்கி மட்டும் நீங்கள் விளக்கு எப்பவுமே ஏற்றாதீர்கள். விளக்கு வந்து எப்பவுமே வாரம் ஒரு முறை தேய்ச்சி சுத்தம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை சுத்தம் பண்ண முடியலலாம் நல்லா விளக்கை தொடச்சிட்டு விளக்கு ஏற்றுங்க. அழுக்காக இருக்கிற விளக்கை எடுத்துட்டு புதுசாக எண்ணெய் ஊற்றி இல்லை நெய் தீபம் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாம். எப்பவுமே விளக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி கலை இழந்து இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் விளக்கு அப்படியே வைக்காதுங்க. எடுத்து உடனே அதை வந்து சுத்தம் பண்ணி கழுவிட்டு சுத்தமாக மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வைங்க. மஞ்சள் குங்குமம் விளக்கில் வைப்பது வந்து மூன்று இடங்களில் வைக்கலாம், இல்லது ஐந்து இடங்களில் வைக்கலாம். இது மாதிரி ஒற்றப்படையில் மஞ்சள் குங்குமம் வைப்பது சிறப்பு. அதே மாதிரி விளக்குக்கு பின்பக்கம் அவங்க அம்மனோட தலை இருக்கிற பக்கமும் மஞ்சள் குங்குமம் வைப்பது சிறப்பு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவல், இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம். நன்றி.